LKG குட் மார்னிங் நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் எழுதும் முறையில ஃபர்ஸ்ட் ஃபோர் லெட்டர் பார்த்துட்டோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அ அ இ இ இந்த ஃபோர் லெட்டர் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உ உ ஏ ஏ அந்த ஃபோர் லெட்டர் இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் நம்ம ஆக்கு போட்ட மாதிரியே தான் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளை கண்டினியூ பண்ணி ஒரு ரைட் கர்வ் அந்த ரைட் மறுபடியும் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வரோம் கொஞ்சம் டவுன் அதாவது ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் கொண்டு வந்துட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் கொஞ்சம் பெருசா ஒரு ஸ்லீப்பிங் லைன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊ பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளோட ஒரு ரைட் கர்வ் அகைன் ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் கீழே டவுன் கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வந்து ஸ்டாண்டிங் லைன் கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் இது ஊ நெக்ஸ்ட் ஊ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளோட கண்டினியூ பண்ணி ஒரு ரைட் கர்வ் மறுபடியும் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அதை கண்டினியூ பண்ணி ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வரும் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வரும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இது ஊ இப்போ இதுக்கு மேல இந்த ஊக்கு மேல ஒரு சின்ன லா போட போறோம் இதுதான் நெடில் எழுத்தா இதை சொல்லும் பாருங்க இந்த சின்ன லா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் ஒரு ரைட் கர்வ் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு இதை ஊ சொல்றோமா இப்போ இதுக்கு மேலே இருக்கிற இந்த லா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் போட்டு அதை கொஞ்சம் கர்வ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இதுதான் இந்த லா இது பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளோட கண்டினியூ பண்ணி கொஞ்சம் டவுன் கர்வ் பாருங்க ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த டவுன் கர்வுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் ஃபுல் மூன் சர்க்கிள் டவுன் கர்வ் ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இந்த மாதிரி போட்டா அது லா இது ஊ அப்படின்னு சவுண்ட் அதிகமாக வரும் நெக்ஸ்ட் ஏ பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் இப்படி மேலே இப்படி இப்படி லைட்டாக மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அதுலேருந்து கொஞ்சம் அப் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் இது ஏ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் நெக்ஸ்ட் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் அப் போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் சர்க்கிள் அதை கண்டினியூ பண்ணி ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒன் ஸ்டாண்டிங் லைன் இது ஏ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் கொஞ்சம் அப் போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் அகெயின் ஒரு ஸ்லாண்டிங் லைன் இது ஸ்லாண்டிங் இப்படி சைடாக போட்டால் இது ஸ்லாண்டிங் ஸோ இது ஏ பாருங்க உ ஊ ஏ இது ஃபோர் லெட்டர் இது இப்போ இந்த ஊ வந்து ஃபோர் ஸ்டெப்பு இந்த ஊ வந்து ஃபைவ் ஸ்டெப் ப்ளஸ் இந்த மேலே போடுற லா இந்த லா எப்படி போடுறதுன்றது ஒரு த்ரீ ஒரு ஃபோர் ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் இந்த ஏ ஒரு த்ரீ ஸ்டெப் இந்த ஏ ஃபோர் ஸ்டெப் இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் அதை கண்டினியூ பண்ணி ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வந்து ஒரு பெரிய ஸ்லீப்பிங் லைன் போடுறது ஊ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃபுல் மூன் சர்க்கிள் ரைட் கர்வ் கொஞ்சம் டவுன் கொண்டு வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதுக்கு மேலே இந்த லா போட்டால் இது ஊ நெக்ஸ்ட் ஏ ஃபுல் மூன் சர்க்கிள் அந்த ஃபுல் மூன் சர்க்கிளை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் அப் போயிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் இங்கே ஒரு ஃபுல் மூன் சர்க்கிள் கொஞ்சம் அப் போயிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு
और स्टैंडिंग लाइन नेक्स्ट ए और फुल मून सर्कल अंदर फुल मून सर्कल कंटिन्यू पनी कुंज अप पॉइंट और स्लीपिंग लाइन फुल मून सर्कल कुंज अप कोंड पॉइंट स्लीपिंग लाइन और स्टैंडिंग लाइन नेक्स्ट और फुल मून सर्कल कुंज अप कोंड पॉइंट और स्ला और स्टैंडिंग लाइन और स्लैंडिंग लाइन और साइड इपड़ी क्रासा और कोड पोटा इदी ए ओके ओके स्टूडेंट्स थैंक यू.